மாணவன் இணையதளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பொது தமிழ் பகுதியில் 100 மதிப்பெண்கள் சாத்தியம் என்பதை இந்த வீடியோ மூலமாக manavan.com உங்களுக்கு வழங்குகிறது. டிஎன்பிசி தேர்வில் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, விஏஓ ஆகிய தேர்வுகளில் பொது தமிழ் பகுதியில் மட்டும் 100 வினாக்கள் கேட்கப்படுகின்றன. டிஎன்பிசி தேர்வினை பொறுத்தவரை தமிழ் மொழியினை தேர்ந்தெடுக்கும் நமக்கு பொது தமிழ் பகுதி மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இந்த பொது தமிழ் பகுதியில் நாம் பெறும் மதிப்பெண்கள் ஒவ்வொன்றும் நம் வெற்றியை உறுதிப்படுத்தும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றான் பாரதி. தமிழ்தானே என்று அலட்சியமாய் எண்ணாமல் மிக அதிக கவனம் செலுத்தி படித்தால் டிஎன்பிசி தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு உதவுவதற்காகவே நம்முடைய மாணவன் இணையதளத்தில் தமிழ் பகுதிக்கென்று மிகச்சிறப்பான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உள்ளது. பொது அறிவு உள்ளிட்ட பொது தமிழ் மற்றும் அனைத்து டிஎன்பிஎஸ்சி தொடர்பான பொது தமிழ் தொடர்பான அனைத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ்களும் நம்முடைய மாணவன் இணையதளத்தில் தயார். தொடர்பு கொள்ளுங்கள் manavan.com. இந்த பொது தமிழ் பகுதியில் 100 மதிப்பெண்களுக்கு எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல் பகுதியாக இலக்கணம், இரண்டாவது பகுதியாக செய்யுள், மூன்றாவது உரைநடை. இலக்கண பகுதியில் 25 முதல் 35 வினாக்களும், செய்யுள் பகுதியில் 30 முதல் 35 வினாக்களும், உரைநடை பகுதியில் அதே போன்று 30 முதல் 35 வினாக்களும் கேட்கப்படும். இதில் பொருத்துதல், தொடரும் தொடர்பும் அறிதல், பிரித்து எழுதுதல், எதிர் சொல்லை கண்டறிதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம் செய்தல், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் அர்த்தத்தை கண்டறிந்து விடையளித்தல், மொழி வேறுபாடு அறிந்து விடையளித்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தல், வேர் சொல் கொடுத்து அதை வினைமுற்றாக வினையச்சமாக வினையால் அணையும் பெயராக தொழிற்பெயராக உருவாக்குதல், அகர வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்கியங்களை அடுக்குதல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பு, விடை கேற்ற வினாவை அறிந்து பதிலளித்தல், எவ்வகை வாக்கியம் என அறிதல், தன்வினை இருவினை செய்வினை செய்பாட்டு வினைகளாக மாற்றுதல், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல், எதுகை மோனை இயைபு. இந்த வரிசையில்தான் முதலாவதாக வினாக்கள் அமைந்திருக்கும். இரண்டாவது பகுதியாக திருக்குறள் தொடர்பான செய்திகள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இதில் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, 400, மேலும் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கும் 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேற்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள், சிலப்பதிகாரம், பெரிய புராணம் தொடர்பான செய்திகள், சிற்று இலக்கியங்களான குறவஞ்சி, பரணி, தூது, கலம்பகம், உலா, பல்லு, சிந்து, வில்லைத்தமிழ், இந்த சிற்றிலக்கியங்கள் தொடர்பான செய்திகள், மனோன்மணியம், நாட்டுப்புறப்பாட்டு, சித்தர் பாடல்கள், சமய முன்னோடிகளான அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், முறுப்புலவர், இவர்கள் தொடர்பான செய்திகள் கேள்விகளாக இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக ஆசிரியர்களும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளும். இந்த பகுதியில் ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள், அவர்கள் எழுதிய சிறந்த தொடர்கள், எழுதிய நூல்கள் போன்றவை தொடர்பான வினாக்கள் இதில் அமைக்கப்பட்டிருக்கும். பாரதியார், பாரதிதாசன்,
நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை தொடங்கி இப்பொழுது உள்ள முடியரசன், வாணிதாசன், சூரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, புது கவிதைகளை எழுதிய பிச்சமூர்த்தி, செல்லப்பா, தர்மு சிவராமு, மீனாட்சி, மணி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், மோகனரங்கன் தொடர்பானவர்களின் செய்திகள் வினாக்களாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதியில் ஆசிரியர்களை அவர்களுடன் நூல்களுடன் பொருத்துதல், அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்களை பற்றிய வரலாறு, அவர்கள் எழுதிய நூல்கள், அவர்கள் எழுதிய நூல்களுக்காக வாங்கிய விருதுகள், அவற்றின் ஆண்டுகள், இவற்றை நாம் கூர்ந்து கவனமாக படிக்கும் பட்சத்தில் பொது தமிழில் 100 மதிப்பெண்கள் பெறுவது என்பது உறுதி. மேலும் தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு இலக்கியம், நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள், தமிழில் சிறுகதைகளின் தலைப்பு, எழுதிய ஆசிரியர்களை அவர்கள் எழுதிய சிறுகதையின் தலைப்புடன் பொருத்துகிற வினாக்கள், கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள், தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த பகுதியில் கேள்விகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதே பகுதியில் மேலும் உரைநடை, மறைமலை அடிகள், பருதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபு ராபி சேது பிள்ளை, திருவிக்க வையாபுரி பிள்ளை, மொழிநடை தொடர்பான செய்திகள், ஊவே சாமிநாத ஐயர், தேவநாய பாவனர், வெளிநாடுகளிலிருந்து நம் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய ஜியு போப் போன்ற அறிஞர்களின் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள், அவர்கள் இயற்றிய நூல்கள் தொடர்பான கேள்விகள் இப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும். மேலும் பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், டாக்டர் அம்பேத்கர், காமராசர் அவர்கள் தமிழுக்கு ஆட்டிய தொண்டு, அவர்கள் அரசியல் பங்கேற்பிலும் தமிழ் பங்கேற்பிலும் அவர்கள் செய்த சிறப்புகள் இப்பகுதியில் கேள்விகளாக அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் தமிழகம், உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு, தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், தமிழ் மகளிரின் சிறப்பு, தமிழர் வணிகம், உணவே மருந்து, சமய புதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள், அவர்கள் சொன்ன மேற்கோள்கள் இப்பகுதியில் நமக்கு கேள்விகளாக இடம்பெற்றிருக்கும். இவ்வாறாக தமிழ் மொழியில் செய்யுள், இலக்கணம், உரைநடை ஆகிய பகுதிகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக 100 மதிப்பெண்கள் ஒவ்வொரு TNPSC தேர்வுகளிலும் கேட்கப்படுகிறது. தமிழில் நாம் பெறும் ஒவ்வொரு மதிப்பெண்களும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டும். உங்களுக்கு உதவுவதற்காகவே manavan.com தமிழுக்கென்று சிறப்பான ஸ்டடி மெட்டீரியல்ஸை தன்னுடைய இணையதளத்தில் வைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழில் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு TNPSC எக்ஸாமிலேயும் வெற்றியை உறுதிப்படுத்துங்கள். வாழ்த்துக்களுடன் manavan.com.